ஹலோ கைஸ், ஃப்ரெண்ட் மெக்கலெக்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனர் ரிவைஸ் கைட்லைன்ஸ். ஃபைனல் இயர்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸை கம்மிங் செப்டம்பர் மந்த்துக்குள்ளே முடிச்சிருக்கணும். எக்ஸாமினேஷன்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருமே ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே காலையும் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் செக் அவுட் கைஸ். இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு கிரேட் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கான மார்க்குமே கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்னானிஸ்டிக்குமே பொருந்தும். ஸோ அன்னானிஸ்டில் இருக்கிற இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கிடையாது, அவங்களுக்கான ஒரு கிரேட் சிஸ்டம் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அன்னானிஸ்டி ப்ரீவியஸாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட முதல் முயற்சியாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து அவங்களுக்கான அசஸ்மெண்ட் மார்க்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லி அன்னானிஸ்டி வந்து எல்லா காலேஜஸ்க்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சர்க்குலர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் ஆக்சுவல் அட்டண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்கோ அப் டு 16 மார்ச் 2020 இருக்கிறத வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கான அந்த 3 அசஸ்மெண்ட் பீரியடில் 2 அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதோட மார்க்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிடுற அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செகண்ட் செமஸ்டரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 அசஸ்மெண்ட் பீரியட் இருக்கும், அதில் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதியிருப்பீங்க. அதோட மார்க் ப்ளஸ் அதோட அட்டண்டன்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னானிஸ்டி தரப்பில் வந்து எல்லா காலேஜஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டேட்டாஸையும் கம்மிங் 5th அதாவது 5/8/2020 வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் எல்லா பிரின்சிபலுக்கும் ஒரு சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கரண்ட் செமஸ்டருக்கான அந்த கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும்ல, அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கான ஃபீஸ், அதுவுமே வந்து 7/8/2020 அந்த ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் அதாவது சிஓஇ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சொல்ல வராங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் மெக்கலெக்ஸ் அண்ட் ஃபாலோ மெக்கலெக்ஸ். டடோ பை நெக்ஸ்ட் வந்துக்கலாம்.